சென்னை உட்பட தமிழகத்தில் உள்ள 22 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதாக மத்திய நிலத்தடி நீர் ஆய்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான புள்ளி விவரங்கள் இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். 2016 ஆண்டுக்கு பின் தமிழகம் முழுவதும் பருவமழை சரிவர பெய்யவில்லை. 2018 ஆண்டில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனதால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளோ வரலாறு காணாத வறட்சியை சந்தித்துள்ளது. நீர்நிலைகளில் நீரின்றி போனதால் நிலத்தடி நீர்மட்டமும் நீர் எங்கே என தேடும் அளவுக்கு எட்டாத ஆழத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் 2015 டிசம்பரில் பெய்த பெருவெள்ளத்தை அடுத்து 2016-17 ஆண்டுகளில் மே மாதத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சராசரியாக 4 மீட்டர் அளவில் இருந்தது. ஆனால் தற்போது போதிய பருவமழை பெய்யாததால் திகிலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது. 2019 மே மாத நிலவரப்படி ஆலந்தூரில் நிலத்தடி நீர் 8.42 மீட்டர் ஆழத்திலும், அம்பத்தூரில் நீர்மட்டம் மிக குறைந்து 9.52 மீட்டர் அளவிலும் சரிந்துவிட்டது. மாதவரத்தில் மட்டும் நிலத்தடி நீர்மட்டம் 6.96 மீட்டரில் உள்ளது. திருவற்றியூரில் 5.18 மீட்டர் ஆழத்திற்கு 2017 ஆண்டை விட குறைந்துவிட்டது. இதனால் சென்னையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகளில் ஓர்ப்பு நீர் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடிபம்புகளில் தண்ணீர் வராத நிலையில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நகர்ப்புற மக்கள் செலவு செய்கின்றனர். நிலத்தடி நீர் குறைந்ததால் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க 400 அடி ஆழத்திற்கு மேல் துளையிடும் பரிதாப நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய வீட்டில் நாங்கள் முண்டை போட்ட போரில் இதுவரைக்கும் தண்ணி இல்லாமல் போனதே இல்லை. இந்த தடவை கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வேறு வழி இல்லாமல் கடனை வாங்கி 1.5 லட்சம் செலவில் இப்போ நான் போர் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 150 அடி ஆழத்துக்கு போர் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல 100 அடியிலையும் கிடைக்கும், ஒரு சில இடத்துல 600 அடி எடுத்தாலும் கிடைக்காது. அது பூமி குடஞ்சி போனாலும் அந்த கிடைக்காத நிலமையிலேயும் இருக்குது. தண்ணி போட்டுட்டு சில பேர் வேஸ்ட்டாக போச்சே, பணத்தை கொட்டி போர்க்குள்ள மண்ணில் போச்சேன்னு யோசனை பண்ணுறவங்க இருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் 9.12 மீட்டர் ஆழத்தில் இருந்த நிலத்தடி நீர் தற்போது 4.17 மீட்டர் குறைந்து 13.77 மீட்டர் ஆழத்திற்கு சென்றுவிட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6.2 மீட்டரிலிருந்து இந்த ஆண்டு 10.37 மீட்டர் ஆழத்தில் நிலத்தடி நீர் இறங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 7.92 மீட்டரிலிருந்து 10.77 மீட்டர் அளவுக்கும், தருமபுரி மாவட்டத்தில் 11.45 மீட்டரிலிருந்து 13.80 மீட்டர் அளவுக்கும் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்திருப்பதாக மத்திய நிலத்தடி நீர் ஆய்வுத்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் மழைநீர் சேகரிப்பு முறை அலட்சியப்படுத்தப்பட்டதாலும், சிமெண்ட் மற்றும் தார்ச்சாலை அமைப்பதில் முறையான அணுகுமுறை கடைபிடிக்கப்படாததாலும் நிலத்தடி நீர் குறைய காரணமாக அமைந்துவிட்டது. நீர்நிலைகள் தூர்வாரப்படாத சூழ்நிலையில் இதே நிலை தொடர்ந்தால் குடிநீரை காண்பது கூட காணல் நீர் ஆகிவிடும். அரசு சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமா? வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து க. செய்யது.